நீங்க ஒரு ஃப்ரெஷரா இருக்கீங்க. சோ இப்போ நீங்க ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூ போறீங்க. அந்த இன்டர்வியூல கேக்குற க்வெஸ்சன்ஸ்ல எல்லாத்துலயுமே உங்களுக்கு தியரிட்டிக்கலா இவ்வளவு நாள் நீங்க படிச்சதை வச்சு ஆன்சர் பண்றீங்க. சோ இப்போ அதே கம்பெனிக்கு நீங்க அப்ளை பண்ண அதே பொசிஷனுக்கு இன்னொரு ஃப்ரெஷர் இன்டர்வியூக்கு வராரு. பட் அவருக்கு ஒரு 3 மந்த்ஸ் இன்டர்ன்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. உங்ககிட்ட கேட்ட அதே க்வெஸ்சன்ஸ் தான் அவர்கிட்டயும் கேக்குறாங்க. பட் அந்த இன்டர்வியூல கேட்கப்பட்ட எல்லா க்வெஸ்சன்ஸ்க்குமே அவர்கிட்ட ப்ராக்டிக்கலா ஒர்க் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அவர் ஆன்சர் கொடுக்குறாங்க. நீங்களே சொல்லுங்க, உங்களை செலக்ட் பண்ணுவாங்களா இல்ல அந்த கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணுவாங்களான்ட்டு. ஸோ இதுதான் த பவர் ஆஃப் இன்டர்ன்ஷிப். ஸோ இன்னைக்கு வீடியோல நம்ம இன்டர்ன்ஷிப்னா என்ன, எதுக்காக இன்டர்ன்ஷிப் பண்ணணும், அண்ட் இன்டர்ன்ஷிப் கிடைக்கிறதுக்கு ஆஸ் அ ஃப்ரெஷரா நீங்க என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். வெல்கம் பேக் டு முதல்ல இன்டர்ன்ஷிப் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இன்டர்ன்ஷிப் அப்படின்னா ஒரு 3 மந்த்ஸ்ல இருந்து ஒரு 1 இயருக்கு உங்களுக்கு ஒரு டெம்பரவரியான ஒரு வேலை இருக்கும். இந்த வேலையில நீங்க காலேஜ்ல இத்தனை வருஷமா படிச்சது எல்லாமே ரியல் டைமா அப்ளை பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்க கெயின் பண்ண போறீங்க. இந்த இதுல முக்கியமா என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க கம்ப்ளீட் பண்ணும் போது உங்களுக்கு சர்டிபிகேஷன் ஆஃப் இன்டர்ன்ஷிப் அப்படின்னு ஒரு கொடுப்பாங்க. இந்த இன்டர்ன்ஷிப் சர்டிபிகேட் ஒரு ஃப்ரெஷருக்கு அவங்க கெரியர்லயே ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் பிளே பண்ணும். இந்த இடத்துல உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ரியல் டைமா கிடைக்கும். இப்போ நம்ம அடுத்து டைப்ஸ் ஆஃப் இன்டர்ன்ஷிப் அப்படின்றத பார்க்கலாம். இன்டர்ன்ஷிப் மொத்தம் 3 டைப் இருக்கு. 1 பெய்ட் இன்டர்ன்ஷிப், இன்னொன்னு நான் பெய்ட் இன்டர்ன்ஷிப், அண்ட் லாஸ்ட் நான் ப்ராஃபிட் இன்டர்ன்ஷிப். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பெய்ட் இன்டர்ன்ஷிப் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு பெய்ட் இன்டர்ன்ஷிப் அப்படின்றது நீங்கள் ஒரு கம்பெனிலையோ இல்லை உங்கள் காலேஜில் வர பிளேஸ்மெண்ட் மூலயமா ஒரு கம்பெனியில் இன்டர்ன்ஷிப் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த கம்பெனியிலேருந்து உங்களுக்கு மாதம் மாதம் ஒரு ஸ்டைஃபன் அப்படின்ற ஒரு அமௌண்ட் வருவாங்க. இது மினிமம் ஒரு 5,000 ரூபாலேருந்து மேக்ஸிமம் 18,000 to 20,000 வரையும் கூட இருக்கலாம். ஸோ உங்ககிட்ட இருந்து எடுத்துக்கிற வேலைக்காக அந்த கம்பெனி உங்களுக்கு பே பண்ணுறது பேர் தான் பெய்ட் இன்டர்ன்ஷிப். நம்பர் 2, நான் பெய்ட் இன்டர்ன்ஷிப். இப்போ நீங்கள் ஒரு கம்பெனிக்கு அப்ளை பண்ணுறீங்க, அந்த கம்பெனிக்கு உங்களால் பே பண்ண முடியல, பட் இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி தராங்க ஒரு மினிமம் 3 மந்த்ஸ் வரையும். ஸோ டெம்பரவரியாக நீங்கள் ஒர்க் பண்ண போகிற இந்த 3 மந்த்ஸுமே காசு எதுவுமே அந்த கம்பெனிக்கிட்டருந்து வாங்காமல் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. இதில் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, அந்த 3 மாதம் வேலை செய்ய போகிற ரியல் டைம் ப்ராஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் கிடைக்கும். அண்ட் நம்பர் 3, நான் ப்ராஃபிட் இன்டர்ன்ஷிப். நான் ப்ராஃபிட் இன்டர்ன்ஷிப் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இது நிறைய என்ஜிஓஸ் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. ஒரு சில என்ஜிஓஸ்லாம் அவங்களோட வெப்சைட்டை டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ரெஷரை ஹையர் பண்ணி இந்த வேலையை செய்ய சொல்லுவாங்க. அதில் அந்த என்ஜிஓஸ் எல்லாமே அந்த ஃப்ரெஷருக்கு ட்ரைனிங் கொடுத்து எப்படி செய்யணும் அப்படின்றத எக்ஸ்பிளைனும் பண்ணுவாங்க. இதனால அந்த என்ஜிஓக்கும் ப்ராஃபிட், கற்றுக்கிற உங்களுக்கும் ஒரு ப்ராஃபிட். ஸோ இதுலேயே இன்னொரு மேட்டரும் இருக்குது. ஒரு சில ஐடி கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு என்ஜிஓ கூடயே டைப் பண்ணி ஃபினான்ஷியலாக கஷ்டப்படுற பசங்களை அந்த என்ஜிஓ மூலயமா ஹையர் பண்ணி அவங்களே ஐடி கம்பெனியில் இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கொடுப்பாங்க. அது பெய்டாக கூட இருக்கலாம். ஸோ அதனால் அந்த ஃப்ரெஷருக்கு எல்லாருக்குமே ஸ்டைஃபண்டும் கிடைக்கும். ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்டர்ன்ஷிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதில் முக்கியமாக நீங்கள் நோட் பண்ண வேண்டியது ஒன்று இருக்குது. நீங்கள் ஒரு கம்பெனியில் சர்டிஃபிகேட் ஆஃப் இன்டர்ன்ஷிப் வாங்கணும்னோ இல்லைன்னா ஒரு சில கம்பெனி உங்களை ரீச் பண்ணி நீங்கள் காசு கொடுத்தா நாங்கள் உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி தரோம், எங்களுக்கு இவ்வளோ பே பண்ணுங்க, ஃபைனலாக சர்டிஃபிகேட்டும் தரோம் அப்படின்னா, நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, அந்த மாதிரி ஒரு கம்பெனியை ப்ரிஃபர் பண்ணாதீங்க. அதை ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு அதே காசு எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு இன்ஸ்டியூட்டில் கொடுத்து உங்களோட ஸ்கில் செட்டை நீங்கள் புதுசாக டெவலப் பண்ணிக்கலாம். சில இன்ஸ்டியூட்டே கார்பரேட் கூடலாம் டைப் பண்ணி உங்களை டைரெக்டாக ஒரு கம்பெனியில் ஃபுல் டைமாக பிளேஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் காசு கொடுத்து இன்டர்ன்ஷிப் படிக்கணும் அப்படின்றத நினைக்காதீங்க. ஸோ இப்போ அடுத்து பெனிஃபிட்ஸ் ஆஃப் இன்டர்ன்ஷிப் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது நான் சொல்லியிருப்பேன், ஒரு ஃப்ரெஷருக்கும் ஒரு இன்டர்ன் பண்ணவங்களுக்கும் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும், எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்றது. இப்போ இன்டர்ன் பண்ணுறதுனால உங்களோட பெனிஃபிட்ஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலேஜில் இத்தனை வருஷம் படித்ததை ப்ராக்டிக்கலாக உங்களை சுற்றி இருக்கிற நிறைய டெக்கீஸ் கூட இன்வால்வ் பண்ணி கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணுவீங்க. அதனால் ஒரு ரியல் டைமாக ஒரு கார்பரேட் எப்படி நடக்குது, என்னென்ன நியூவான்சஸ்லாம் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். நம்பர் 2, உங்கள் ரெசியூமை நீங்கள் பூஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த இன்டர்ன்ஷிப் ரொம்பவே முக்கியமாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் சர்டிஃபிகேட்னு ஒன்று இருக்கும். அதை வச்சு நீங்கள் ஒரு கார்பரேட்டில் ஃபுல் டைம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது ஜாப் கிடைக்கிறது 60-80% அதிகமாக இருக்கும். இப்போ இது கூடவே ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து ஒரு ஐடி எம்ப்ளாயிஸ்ன்றதுனால ப்ரொஃபஷனலாக உங்களுக்கு ஒரு நெட்ஒர்க்கே பில்ட் ஆகும். அண்ட் லாஸ்ட், சேலரி. ஸ்டைஃபண்டோட உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் கிடைச்சதுன்னா கற்றுக்கிட்ட மாதிரியும் இருக்கும், சம்பாரிச்ச மாதிரியும் இருக்கும். ஸோ இப்போ கடைசியாக பார்க்க போகிறது இன்டர்ன்ஷிப்க்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு. இன்டர்ன்ஷிப்க்கு நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. அதில் முக்கியமான 3 பிளாட்ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லிங்க்டின், இன்டர்ன்ஷாலா அண்ட் நோக்ரி. இந்த 3 பிளாட்ஃபார்ம்லையுமே இன்டர்ன்ஷிப் அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் கிடைக்கும்.
இந்த மூணு பிளாட்ஃபார்மே உங்களுக்கு ஈஸியா ஆக்சசபிளா இருக்கிறதுனால இன்டர்ன்ஷிப் அப்படின்றது எங்கெல்லாம் அவைலபிலிட்டியா இருக்குன்றத நீங்க ஈஸியா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மூணு பிளாட்ஃபார்ம் மட்டும் தான் இன்டர்ன்ஷிப் அப்ளை பண்றதுக்கான சான்சஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா நோ நோ நோ. இதை தவிர ஏகப்பட்ட இன்டர்ன்ஷிப் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே இருக்கு. ஈவன் நம்ம இந்தியன் கவர்மெண்ட்லயே நிறைய இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் இருக்கு. இந்த இன்டர்ன்ஷிப் பத்தின குவஸ்டின்ஸோ சோ என்னென்ன பிளாட்ஃபார்ம்லாம் இன்டர்ன்ஷிப் பண்ணலாம் அப்படின்றத இந்த ஸ்கிரீன்ல உங்களுக்கு தெரியும். சோ இத்தனை பிளாட்ஃபார்ம்லயும் உங்களுக்கு டைப்ஸ் ஆஃப் இன்டர்ன்ஷிப் எல்லாமே இருக்கும். இதுல ஒரு சில வெப்சைட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்ராட்ல போய் இன்டர்ன் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸுமே அவைலபிளா இருக்கு. சோ இந்த பிளாட்ஃபார்ம்ஸோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்றேன், மறக்காம செக் பண்ணி பாத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த இன்டர்ன்ஷிப்ல வேற ஏதாவது டவுட் இருக்கு இல்லைன்னா வேற எப்படிலாம் ஜாப் தேடலாம், ஒரு ப்ரெஷரா எப்படிலாம் ஜாப்ஸ் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலுமே மறக்காம என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்க உங்களோட குவரிஸ் எல்லாமே நான் கண்டிப்பா ஆன்சர் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவா இருக்கும்னு நம்புறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்டர்ன்ஷிப் பத்தி தெரிஞ்சுக்கணும், அப்ளை பண்றது எப்படி அப்படின்றது தெரியாம இருந்தாங்கன்னா இந்த வீடியோ மறக்காம அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. அப்படியே மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச்.